நாம் யாவரும் கண்களை மூடி இந்த காலை வேளையில் அப்பாவுடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து சொல்வோமா. எங்களை அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, அதை செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, அதை செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. எஜமானனே, யஜமானனே என் ராஜனே, யஜமான நீங்க இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை, யஜமானன் நீங்க இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை. அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. எங்களை அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஏசையா நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஏசையா அப்பா, எங்களை அழைத்த தெய்வம் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர். பல நேரம் நாங்கள் உங்களுக்கு உண்மை இல்லாமல் போனாலும் எங்களை அழைத்த தெய்வம் எங்களுக்கு உண்மை உள்ளவராகவே இருந்து நடத்தி வருகிற உங்களுடைய மேலான அன்பை நினைத்து இந்த காலை வேளையில் நன்றியோடு நாங்கள் துதி பலிகளை ஏறெடுக்கிறோம். அப்பா, கடந்த நவம்பர் மாதம் முழுக்க காத்தீரே, டிசம்பர் மாதத்தை காண உதவி செய்கிறீரே. நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி. எங்கள் அழைப்பை உறுதிப்படுத்தும்படியாக ஒவ்வொரு நாளும் நீர் பேசுகிறீரே அப்பா. உங்கள் கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். காணொளியில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு விசுவாச பெருமக்கள், போதக பிதாக்கள் எல்லாரையும் நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க. உங்கள் நாமம் ஒன்றே உயர்த்தப்படுவதாக. எல்லா துதிகன மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதமான காலை வேளையிலும் இந்த காணொளி வாயிலாக உங்கள் யாவரையும் காண்பதில் ஆண்டவருக்குள் அதிக மகிழ்ச்சி. நம்மை அழைத்த தெய்வம் உண்மை உள்ளவர். ஏதோ நமக்கு கெப்பாசிட்டி, கேலிபர், நம்மளால் எல்லாம் செஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்லி அவர் எண்ணினதால் உங்களை என்னையும் தேவன் ஊழியத்திற்காக அழைக்கவில்லை. அவர் பார்வையில் உங்களையும் என்னையும் விசேஷமானவராக மாற்றினாரே. அவருடைய கிருபை தான் இதுவரைக்கும் நம்மை நடத்தி வருகிறது. அந்த கிருபை இனிமேலும் உங்களையும் என்னையும் வழி நடத்தும் என்பதில் சந்தேகமே இல்லை. அழைத்த தெய்வம் உண்மை உள்ளவர். அவரோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்மை அழைத்த தெய்வம் உண்மை உள்ளவர். மரணபரியந்தம் உங்களையும் என்னையும் நம்மை அழைத்த தெய்வம் நடத்துவார். அவருடைய பார்வையில் நீங்களும் நானும் விசேஷமானவர்கள். வி ஆர் நாட் ஆர்டினரி. நாம் சாதாரணமானவர்கள் அல்ல, அவர் பார்வையில் விசேஷமான ஜனங்களாக உங்களையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டார். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பீட்டர்ன வழியா கர்த்தர் பேசினாரு, யாக்கோபே உன் கூடாரங்களும் வேலையாம கூலி பொருத்தி பாலாக்க அழைக்கிறான்.
என்ன நடந்தது ஐயா? போய் நிக்கிற இடத்துல எல்லாம் ஜனங்களை பார்த்தா ஆசீர்வதிக்கிறார் பிள்ளையா. பாலாக்கு சொல்றாரு, ஐயா இவர்களை சபிக்க அல்லவோ நான் உங்களுக்கு காசு கொடுத்து கூலி கொடுத்து அழைத்து கொண்டு வந்தால் நீங்க ஜனங்களை பார்த்து ஆசீர்வதிக்கிறீங்களே அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் சொல்றான். இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கவும் வேணாம், சபிக்கவும் வேணாம், ப்ளீஸ் நீங்க திரும்பி போயிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு தேவன் ஆசீர்வதித்தவர்களை நான் சபிப்பது எப்படி அப்படின்னு சொல்லி பிள்ளையாம் அந்த ஜனங்களை பார்த்து, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். நாம் செய்கிற ஊழியத்தை அவ்வளவு நேர்த்தியா கர்த்தர் பார்க்கிறார், சந்தோஷப்படுறார். உங்களை என்ன நினைச்சு கர்த்தர் சந்தோஷப்படுகிறார் இந்த காலை வேளையில? மகிழ்ச்சியோடு அப்பாவை நாம் துதிக்க போகிறோம். அவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொண்டு அப்பா நம்மளை பார்த்து சொல்றாரு, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம், அவரை ஏற்றுக்கொண்ட நமக்கு தானே புரியும். நம்மால் தானே இந்த நாட்டுக்கு விடியும் ஜனமே, நம்மால் தானே இந்த நாட்டுக்கு விடியும். எனக்கு ஒரு 13 வயசு இருக்கும். 13 வயசுல எங்க சர்ச்சுக்கு பிஜிஎஸ் கம்ப்யூட்டர் மனோன்னு ஒரு ஐயா வந்தாங்க. அவங்களுக்கு கண்ணு தெரியாது, பைபிள்ல எந்த வசனத்தை எடுத்து கொடுத்தாலும் அதை பாடலாக உடனே பாடுவிடுவார்கள். அதனால தான் அவர் பேரு கம்ப்யூட்டர் மனு, பிஜிஎஸ் கம்ப்யூட்டர் மனு அப்படின்னு பெயர் சூட்டினார்கள். அவங்க நைட் ப்ரேயருக்கு வரும்போது இந்த எண்ணாகமோ 24 திருப்புங்க அப்படின்ட்டு ஸ்பான்டேனியஸாக அப்படி பாட ஆரம்பித்தாங்க. அந்த பாடல் இதுவரைக்கும் எங்கள் மனசில் ரீங்காரமிட்டு கொண்டே இருக்கிறது. எண்ணாகமும் 24 நேராக நம்முடைய வேத புத்தகத்தை திருப்பி கொண்டு தொடர்ந்து பாடப்போகிறோம். வசனம் மாறை, அவைகள் பரவி போகிற ஆறுகளை போலவும் அவைகள் பரவி போகிற ஆறுகளை போலவும் நதியோரங்களில் உள்ள தோட்டங்களை போலவும் நதியோரங்களில் உள்ள தோட்டங்களை போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்கள் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்கள் போலவும் தண்ணீர் அருகே கேதுரு விருட்சங்கள் போலவும் இருக்கிறது 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 இருக்கிறது. யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள், அவைகள் எவ்வளவு அழகானவைகள். அவர்களுடைய நீர்த்தாள்களில் இருந்து தண்ணீர் பாயும், அவர்களுடைய வித்து திரளான தண்ணீர்களில் பரவும், அவர்களுடைய நீர் சால்களில் இருந்து
தண்ணீர் பாயும் அவர்களுடைய வித்து திரளார தண்ணீர்களில் பரவும் அவர்களுடைய ராஜா ஆகாகை பார்த்தேனும் உயர்வா அவர்களுடைய ராஜா ஆகாகை பார்க்கேனும் உயர்வா அவர்களுடைய ராஜ்யம் மேன்மையை அடையும் இயேசுவை அறிந்தால் வாழ்வில் நிம்மதி பெறும் யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் அவை எவ்வளவு அழகானவைகள் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் அவரை ஏற்றுக்கொண்ட நமக்கு தானே புரியும் நம்மால் தானே இந்த நாட்டுக்கு வெடியும் நம்மால் தானே இந்த நாட்டுக்கு விடியும் யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் அவை எவ்வளவு அழகானவைகள் அது எவ்வளவு அழகானவைகள் மனுஷர் பார்வையில வேணுமானா அசிங்கமாக தெரியலாம் அற்பமா தெரியலாம் ஆனா கர்த்தர் உங்களையும் என்னையும் நீங்களும் நானும் செய்கிற அவருடைய சேவையை அழகாக சந்தோஷமாக பார்க்கிறார் இது நாமாய் தெரிந்து கொண்ட ஊழியம் அல்ல அவரே நமக்கு கொடுத்த ஊழியம் நீங்களும் நானும் அவரிடத்திலிருந்து பெற்ற ஊழியம் இந்த ஊழியத்தை செய்ய செய்ய அவர் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அழகாக பார்க்கிறார் ஒரு நாளும் துவண்டு விட வேண்டாம் இது அப்பாவே நமக்கு கொடுத்த ஊழியம் தேவையை அவர் பார்த்து கொள்வார் திட்டங்களை தந்தார் என்றால் நிச்சயமாக செயல்படுத்தி மகிழ்வார் அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க எங்களை அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா அதை செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா அதை செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா எஜமானனே என் ராஜனே எஜமானனே என் ராஜனே எஜமானன் நீங்க இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை எஜமானன் நீங்க இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கள் அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா எலியாவை தாகம் கொண்டு போஷித்தீரே செடி சோர்வு நீங்க பேசினீரே எலியாவை காகம் கொண்டு
போஷித்தீரே தூரைச்செடி சோர்வு நீங்க பேசினீரே தெய்வமே எதுவும் எங்களை அசைப்பதில்லை எலியாவின் தேவன் இருக்க எதுவும் எங்களை அசைப்பதில்லை அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க பவுலையும் சீலாவையும் பாட வைத்தீரே சீரையிலே நள்ளிரவில் ஜெபிக்க வைத்தீரே பவுலையும் சீலாவையும் பாட வைத்தீரே சிறையிலே நள்ளிரவில் துதிக்க வைத்தீரே கதவு திறந்தன கட்டுக்கள் உடைந்தன கதவு திறந்தன கட்டுக்கள் உடைந்தன காக்கும் தெய்வம் நீங்க இருக்க கவலை பயம் எனக்கு எதற்கு காக்கும் தெய்வம் நீங்க இருக்க கவலை பயம் எனக்கு எதற்கு அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க முடிந்தால் எழும்பி நின்று அழைத்தது நீங்க நடத்தி செல்வீங்க நாடுகளை அறிந்திருக்கின்றே ஒருவராலும் மறித்து கொள்ள முடியாதென்றீ ஆயன்னா நாடுகளை அறிந்திருக்கின்றே ஒருவராலும் மறித்து கொள்ள முடியாதென்றீ நல்லாயனே ஆட்டுக்குட்டிக்கு ஏன் கவலை என்ன நீங்க இருக்க ஆட்டுக்குட்டிக்கு ஏன் கவலை அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க தகப்பன் தன் பிள்ளைகளை சுமப்பது போல இறுதி வரை தகப்பன் பிள்ளைகளை சுமப்பது போல இறுதி வரை உங்களை நான் சுமப்பேன் என்றீ தகப்பனே தாங்கும் தெய்வமே தகப்பனே தகப்பன் நீங்க இருக்கையில பிள்ளை எனக்கு ஏன் கவலை தகப்பன் நீங்க இருக்கையில பிள்ளை எனக்கு ஏன் கவலை அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க எங்களை அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பேன் எத்தனை பாடுகள் துன்பங்கள் வந்தாலும் சில நேரம் நம்மை பார்த்து திட்டுவார்கள் சில நேரம் நம்மை பார்த்து கை தட்டுவார்கள் திட்டினால் என்ன கை தட்டினால் என்ன
எது எப்படியோ அப்பா என்ன அழைச்சது நீங்க. பல நேரம் திட்டு வாங்குறேன், சில நேரம் தட்டு வாங்குறேன், எது இருந்தாலும் பரவாயில்ல அப்பா. எந்த சூழ்நிலை வந்தாலும் திராட்சை செடி கொடியாக உம்மில் நிலைத்திருப்பே, மிகுந்த கனி கொடுப்பே, மிகுந்த கனி கொடுப்பே, உம் சீடனாயிருப்பே. ஏசையா உம் சீடனாயிருப்பே. நின்னாகலி வாழலாகதையா ஏசையா, ஏசையா நின்னாகலி பாழலாகதையா இசையா, இசையா. அப்பாவை பார்த்து உம்மை பிரிந்து வாழ முடியாதையா இசையா, இசையா. திராட்சை செடி கொடியாக உம்மில் நிலைத்திருப்பே, திராட்சை செடி கொடியாக உம்மில் நிலைத்திருப்பே, மிகுந்த கனி கொடுப்பே, மிகுந்த கனி கொடுப்பே, உம் சீடனாயிருப்பே. இசையா உம் சீடனாயிருப்பே. விடிந்தால் விழந்தார் படியிட்டு உம்மை பிரிந்து வாழ முடியாதையா இசையா, இசையா. முன்னும் பின்னும் என்னை நெருக்கி உம் கரம் வைக்கின்றீ, முன்னும் பின்னும் என்னை நெருக்கி உம் கரம் வைக்கின்றீ, உமக்கு மறைவான் எங்கே போவே, உமக்கு மறைவாய் எங்கே போவே, உம்மை விட்டு எங்கே ஓடுவே இசையா, உம்மை விட்டு எங்கே ஓடுவே, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா இசையா, 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 இசையா. உதவாதவன் என்று தள்ளியதே உலகம், தள்ளியதே உலகம். உதவாதவன் என்று தள்ளியதே உலகம், என்னை தள்ளாதவர் இயேசு, தள்ளாதவர் இயேசு. இரத்தத்தில் கிடந்த என்னை பார்த்து ஒரு கண்ணும் நீரங்கவில்லை, இரத்தத்தில் கிடந்த என்னை பார்த்து ஒரு கண்ணும் நீரங்கவில்லை, பிழைத்தீரு என்று சொல்லி
பிழைத்தீரு என்று சொல்லி கரம் நீட்டி தூக்கினான். உதவாதவன் என்று தள்ளியதே உலகம், என்னை தள்ளாதவர் என்னை தள்ளாதவர் பொய்யான உலகினிலே நெய் தெய்வம் தேடி வந்தார். சொல்லுவோமா, பொய்யான உலகினிலே நெய் தெய்வம் தேடி வந்தார். தாயை போல தேற்றினா, தந்தை போல சுமந்தாரே. தாயை போல தேற்றினா, தந்தை போல சுமந்தாரே. ஆயன் நாட்டை சுமப்பது போ என்னை தினம் சுமந்து சென்றார். என் நாட்டை சுமப்பது போ என்னை தினம் சுமந்து சென்றார். என் நாட்டை சுமப்பது போ என்னை தினம் சுமந்து சென்றா, ஆயன் நாட்டை சுமப்பது போ என்னை தினம் சுமந்து சென்றா. புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை தாங்கிடும் நங்கூரமே, தாங்கிடும் நங்கூரமே. தினம் தாங்கிடும் நங்கூரமே. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னை காக்கும் புகலிடமே. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னை காக்கும் புகலிடமே, என்னை காக்கும் புகலிடமே. இசையா என்னை காக்கும் புகலிடமே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. இசையா நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஏசையா நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஏசையா எங்களை அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. எங்களை அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. உங்களையும் என்னையும் அழைத்த
தெய்வம் உண்மை உள்ளவர், நம்பத்தக்கவர், கரம் பிடித்தவர், காலமெல்லாம் நடத்தி செல்வார். அப்பா, இந்த நாள் முழுவதும் எங்க வாயின் வார்த்தைகள், இதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. அப்பா, புயல் காற்றை ஓய பண்ணுகிறவர், அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றை என்று வாசிக்கிறோமே, எல்லாமே உம்முடைய வார்த்தையின்படிதான் இயங்குகிறதப்பா. ராஜாவே, இதுவரைக்கும் எந்த சேதமும் இல்லாமல் உங்க அன்பு மக்களை காத்தது போல இனிமேலும் காத்து நடத்த நீர் தயை பெருத்தவராக இருக்கிறீரப்பா. இன்ப பிரசனத்திலிருந்து உங்க வார்த்தையை கேட்க ஆவலோடு காத்திருக்கிறோம். உம்முடைய தேவதாசர் வழியாக வார்த்தைகளை மடைத்திரண்ட வெள்ளமென தடையில்லாமல் புறப்பட பண்ணி உங்க நாமத்தை நீங்க உயர்த்தி கொள்ளுங்க. ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் நீங்க நிறைவாய் ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ப்ளீஸ் பீ சீட்டட். எலியாவை காகம் கொண்டு போஷித்தீரே, சூரை செடி சோர்வு நீங்க பேசினீரே. எலியாவை காகம் கொண்டு போஷித்தீரே, சூரை செடி சோர்வு நீங்க பேசினீரே. தெய்வமே அசைப்பதில்லை, எலியாவின் தேவன் இருக்க எதுவும் எங்களை அசைப்பதில்லை. உங்க ஊழியம் நாயை கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். கிருபையின் தேவன் அதிசயமாய் நம்மை நடத்தி செல்கிற இந்த அற்புதமான தருணங்களுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். ஸோ நேற்றைய தினத்தில் ஆண்டவர் நம்மிடத்தில் துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு எப்படி இருக்குமா? சம்பூர்ணம். ஸோ நம்முடைய அற்பமான துவக்கத்தை பார்க்குற மனுஷங்க, அவங்க மனசில் நமக்கு விரோதமான பலவிதமான எண்ணங்கள் இருந்தாலும், நம்முடைய அழைப்பின் பாதையில் தேவன் செய்கிற கிரியைகளை கண்டு நமக்கு விரோதமான தங்களுடைய எண்ணங்களை அடியோடு அவங்க மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு அழுத்தத்தை அவங்க வாழ்க்கையில் உண்டு பண்ணுவாருங்கிற நல்ல செய்தி ஆண்டவர் நமக்கு சொன்னார். ஆமென், ஆமென். ஸோ அதனால் உங்கள் காலிங்க மற்றவங்க நம்புகிறாங்களோ இல்லையோ, நீங்கள் என்ன செய்யுங்க, நம்புங்க. இந்த காலிங்கை குறித்த இன்னும் ஒரு காரியத்தை ஆண்டவர் நம்மளோடு பேச விரும்புகிறார். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 4:11 வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூலைக்கு தலைக்கல் ஆனவர். வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூலைக்கு தலைக்கல் ஆனவர். அவர் தான் கேப்ஸ்டோன், அவர் தான் தள்ளி விட்டாங்க அப்படின்னா, மனுஷங்க பார்வையில் அவர் எப்படி எண்ணப்பட்டார்? அற்பமாய், அற்பமாய், அற்பமாய். எவ்வளவு பெரிய சர்வ வல்லவரே அற்பமா பார்த்துட்டானே. பச்சை மரத்தை அற்பமாக பார்த்தாமே, பட்டை மரத்தை எப்படி பார்ப்பான்? அற்புதமாவா பார்ப்பான்? அதை விட அற்பமா. குருவையே எப்படி பார்த்தமே, சிஷிய பிள்ளைய எப்படியா பார்ப்பான்? அதை விட அற்பமாக தானே. அதனால் 4 நம்மளை அற்பமாக பார்க்கறதுனால நாம் எதுலேயும் குறைஞ்சி போக போகிறதே இல்லை. இல்லை,
இந்த அற்பமா பார்த்தவனுக்கு பூரா பதிலடி என்ன? தள்ளப்பட்ட கல்லு என்ன கல்ல மாறிடுச்சு? மூளைக்கு மூளைக்கு தலைக்கல்லு. தள்ளப்பட்ட கல்லு அற்பம், மூளைக்கு தலைக்கல்லுங்கிறது அற்புதம். ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்பமா பார்த்த மனுஷங்களுக்கு, நம்மள அற்பமா பார்க்கிற மனுஷங்களுக்கு தேவன் கொடுக்கிற பதிலடி அவருடைய அற்புதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இது எப்படி செய்யறாருன்னா, மனுஷங்களுடைய பார்வைக்கு அற்பமா தோன்றுகிற ஒரு ஒரு மனுஷனுக்கு அல்லது ஒரு காரியத்துக்கு தேவன் செய்கிற உதவி அந்த அற்பமான மனுஷனை மனுஷங்களுடைய பார்வையில் அற்புதமான மனுஷனாக மாத்திடுது. திரும்பவும் சொல்றேன், அற்பமான ஒரு மனுஷனும் தேவனுடைய உதவியும் இணைகிற பொழுது அங்கே பிறக்கிறது என்னது? அற்புதம். அற்புதம், அற்பமும் தேவனுடைய உதவியும் ஒன்றை ஒன்று சந்திக்கிற பொழுது அதனுடைய விளைவு என்ன? அற்புதம். அற்புதம். எதை அற்பமா பார்க்கிறோம்? சொற்பமா இருக்கிற ஒரு காரியத்தை தான் மனுஷன் எப்படி பார்க்கிறான்? அற்பமா பார்க்கிறான். அது ஏன் சிலருடைய கண்கள்ல அற்பமா தோணுதுன்னா, அது அவ்வளவு சொற்பமா இருக்கு. அஞ்சப்ப ரெண்டு மீன் ஆகிலும் இத்தனை பேருக்கு இது ஏமாத்திரம். ஏன் அந்த அஞ்சப்ப ரெண்டு மீன் அற்பமா பார்த்தாங்கன்னா, அது என்ன கூடிய விதத்தில் எப்படி இருக்கு? சொற்பமா இருக்கு. அது சொற்பமானதுங்கிறதுனால மனுஷருடைய பார்வையில் எப்படி தோணுச்சு? அற்பமா. சாரி பாத்து, விதவை வீட்டுல எவ்வளவு இருந்துச்சு? பானையில எவ்வளவு மாவு இருந்துச்சு? கொஞ்சம் மாவு, கொஞ்சம் கைப்பிடி, கைப்பிடி மாவு. கலையத்துல கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய். அது 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 ஏன் வந்து அவளோட பார்வையில அது அற்பமா இருந்துச்சு அப்படின்னா, அது அவ்வளவு சொற்பம். கைப்பிடி மாவு, ஒருபடி மாவுன்னா பரவாயில்ல, கைப்பிடி மாவு. பிடி மாவுங்கிறது என்னது? சொற்பம். கலையத்துல கொஞ்சம் என்னங்கிறது என்னது? சொற்பம். இந்த சொற்பத்துக்கு மனுஷனுடைய பார்வையில் அற்பமா தெரிஞ்ச இந்த கொஞ்சம் என்ன, இந்த கைப்பிடி மாவு, இந்த இந்த காரியத்துக்கு அவர் ஒரு உதவி செஞ்சப்ப அது என்னவா மாறிடுச்சு? அற்புதமா, அற்புதமா மாறிடுச்சு. ஹல்லேலூயா. என்ன ட்ரூத்னா, மனுஷங்களோட கண்கள்ல அற்பமா தெரிகிற ஒரு சொற்பத்தை, அற்பமா தெரிகிற ஒரு சொற்பத்தை, சொற்பத்தை அவர் ஆசீர்வதிச்சு அதை மிகுதியாய் பலகி பெருக செய்கிற பொழுது அது மனுஷங்களுடைய பார்வையில் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது? அவருடைய அற்புதமாக. மூன்றரை வருஷம் ஊழியம் செஞ்சு மிச்சமான சீஷர்கள் எத்தனை பேர்? 12 பேர் தான். பெந்தகோஸ்தில் இருந்தவங்க எத்தனை பேர்? 120 பேர். உலகமே பின்னாடி போச்சுன்னு சொல்லி பயந்தாங்க. அவ்வளோ பெரிய ஊழியத்தில் கடைசியில் 120 பேர், அவ்வளோ பெரிய கூட்டத்தின் மத்தியில் அந்த 120 பேர் எப்படி எப்படிப்பட்டவங்க? அற்பமானவங்க. ஏன் அற்பமானவங்க? சொற்பமான கூட்டம். ஹல்லேலூயா. சொற்பமா இருந்த 120 சீஷர்களை இந்த உலகம் அற்பமா பார்த்துச்சு. அந்த சீஷர்களை கொண்டுதான் அவர் அற்புதங்களே செஞ்சாரு. ஹல்லேலூயா. உங்க சேர்ச்சில் 50 பேர் இருக்கிறாங்க, 10 பேர் இருக்கிறாங்க, அல்லது 100 பேர் இருக்கிறாங்க, அதெல்லாம் விடுங்க. சொற்பமா இருக்கிறதுனாலயே உங்க சேர்ச்ச நாலு பேர் எப்படி பாக்குறான்? அற்பமா. கொஞ்சம் ஆடுகளை மேய்ச்சதுனாலயே தாவீத எப்படி பார்த்துட்டான்? அற்பமா. ஏன் தாவீத எல்லாரும் அற்பமான மேய்ப்பனா பார்த்தான்? அவன் மேய்ச்சது சொற்பமான ஆடு. எஸ், கொஞ்சம் ஆடுகளை யார் வசத்தில் விட்டு விட்டு வந்தாய்? அவன் வீட்டில் இருக்கிற எல்லாரும் அற்பமா பார்த்தது காரணம், அவன் மேய்ச்சது எத்தனை ஆடு? கொஞ்சம் சொற்பமான, சொற்பமான ஆடு. சொற்பமான ஆட்டை மேய்ச்சதுனால அவனை அற்பமா பார்த்தாங்க.
ஆனா அந்த ஆட்டை மேய்க்கிறப்ப தான ரெண்டு அற்புதம் நடந்துச்சு. எஸ் சிங்கத்தோட யுத்தம் பண்ணி கரடியோட யுத்தம் பண்ணி ஒருத்தன் ஜெயிக்கிறானா அது தேவன் செஞ்ச உதவி அற்புதம். உதவினால விளைந்த அற்புதம் அல்லவா? எஸ் ஆமென் சொல்ல ஆமென். ஸோ பத்து பேரோட சேர்ச்சி நடத்துகிறேன், இருபது பேரோட சேர்ச்சி நடத்துகிறேன், ஐம்பது பேர் நூறு பேர் சொற்ப ஒரு மந்தையை நீங்கள் மேய்க்கிறதுனாலே சிலர் உங்களை ஒரு அற்பமான ஊழியராக பார்க்குறாங்களா? ஆனால் இந்த சொற்பமான ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் தானே தேவன் பல அற்புதங்களை செய்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. இதுக்காக உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். ஏழு சேர்ச்சி பிகின் ஆனது இப்படி தானே? பேதுரு எத்தனை பேருக்கு பாஸ்டர், ஜீசஸ் எத்தனை பேருக்கு பாஸ்டர், கடைசியில் 12 பேர், 120 பேர், 120 பேர். அவ்வளவு ஊழியம் செஞ்சு கடைசியில் எத்தனை பேருக்கு தான் பாஸ்டர், 120 பேர் கொண்ட ஒரு சீசர்களுக்கு அவர் தான் பாஸ்டர். பாஸ்டர் யோசிச்சு பாருங்க. அதுக்காக அவர் அற்புதமா நினைக்க முடியுமா? இல்லை. சொற்பமான ஒரு கூட்டத்துக்கு நீங்க பாஸ்டரா இருக்கிறத பார்த்தா உங்களை நாங்க எப்படிதான் பாக்குறோம், அற்புதமா தான் பாக்குறோம்னு சொல்லி ஜீசஸ் அற்புதமா பார்க்க முடியுமா? முடியவே முடியாது. அந்த 120 பேர் கொண்ட கூட்டம் தானுங்க உலகத்தையே ஒரு கலக்கு கலக்குச்சு. ஹல்லேலூயா. சொற்பமா இருக்கிறாங்கன்ற காரணத்துக்காகவே அந்த கலிலேய மீனவர்கள் அற்பமா பார்த்த கூட்டம் எல்லாரும் அவர்களை கொண்டு தேவன் செஞ்ச அற்புதங்களை கண்ட உடனே எவனும் மறுத்து என்ன செய்ய முடியல, பேசவே கொத்து கொத்து அழுறான். எஸ் ஹல்லேலூயா. எப்படி அழுறான்? கொத்து கொத்தா, கொத்து கொத்தா. ஹல்லேலூயா. அப்ப நான் ஒரு சொற்பமான காரியத்தை நான் இப்போ அதுக்கு என்னை ஆண்டவர் நியமிச்சிருக்கிறதுனால என்னை எல்லாரும் அற்பமா பாக்குறாங்க ஆண்டவரேன்னு சொல்லி நாம சங்கடப்படலாமா? அடவே கூடாது. மனுஷங்க பார்வையில அற்பமாய் தோன்றுகிற ஒரு சொற்ப ஜனத்தை தெரிந்து கொண்டு, சொற்பனாலே மனுஷங்க பார்வையில் இப்படிதான் பார்ப்பாங்க, அற்பமா. அந்த மாதிரி ஒரு சொற்ப ஜனத்தை தெரிந்து கொண்டு அந்த சொற்ப ஜனத்துக்கு அவர் அருளி செய்கிற வாக்கு தத்தமே அவர்களை மிகுதியும் பழுகி பெருகு செஞ்சிருது. ஆமென் ஆமென். சங்கீதங்களின் புஸ்தகம் 105 வசனம் 8-12 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 105:8-12 வர, 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடு அவர் பண்ணின உடன்படிக்கையையும் அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், கானான் தேசத்தை உனக்கு தருவேன். இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தப்ப அவங்க எப்படி இருந்தாங்க? அக்காலத்தில் அவர்கள் கொஞ்ச தொகைக்குட்பட்ட சொற்ப ஜனங்களும் பரதேசிகளுமாய் இருந்தார்கள். கொஞ்ச தொகைக்கு உட்பட்ட, அதனாலதான் அது என்னது, சொற்பம். ஏன் சொற்பம் சொல்றோம்? கொஞ்ச தொகை, கொஞ்ச தொகை. ஹல்லேலூயா. கானான்ல இருந்து யோசேப்பட நாட்கள்ல எகிப்துக்கு போன அந்த கோத்திர பிதாக்கள் எத்தனை பேரு? 70 பேரு. ஆனா வாக்குத்தத்தம் எப்படி? பெரிய வாக்குத்தத்தம். அந்த சொற்ப ஜனம் மனுஷங்க பார்வையில அற்பமா இருந்த அந்த சொற்ப ஜனத்துக்கு அவர் செஞ்ச உதவினாலதான் அந்த ஜனம் எகிப்துல பழுகி பெருகினார்கள். பெருகினார்கள். யாக்கோபோட 70 பேர் தான், 70 பேர் தான் போனாங்க. சொற்பம் யாத்ராகமும் 1 அந்த 1-5 முடிய நாம் வாசிக்கலாம். எகிப்துக்கு போன இஸ்ரவேலுடைய குமாரரின் நாமங்கள் ஆவன ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன், பென்யமீன், தான், நப்தலி, காத், ஆசேர் என்பவர்களே.
இவர்கள் யாக்கோபுடனே தங்கள் தங்கள் குடும்பத்தோடு கூட போனார்கள் யோசேப்பு அதற்கு முன்னமே எகிப்தில் போயிருந்தான் யாக்கோபின் கர்ப்பப்பிறப்பாகிய யாவரும் 70 பேர் 70 பேர் சொற்பமாயிருந்த இந்த கூட்டம் மனுஷனுடைய பார்வையில் அற்பம் ஆனால் இந்த கூட்டத்துக்கு அவர் உதவி செஞ்சதுனால அவங்க மிகுதியும் பலகி ஏராளமாய் பெருகினார்கள் பலத்திருந்தார்கள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா 20 வசனம் பாருங்க இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார் ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள் பலத்து போனார்கள் யார் பலத்து போனாங்க அந்த சொற்பமாக மனுஷருடைய பார்வையில் அற்பமாய் தெரிந்த ஒரு சொற்பமான கூட்டம் தேசமாச்சு என்ன மாறிச்சு தேசமானது தேசமாச்சு ஹல்லேலூயா 9 வசனம் அவன் தன் ஜனங்களை நோக்கி இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள் தகுதி இல்லாத நமக்கு மனுஷருடைய பார்வையில அற்பமா தருகிற ஒரு சொற்பமான கூட்டத்துக்கு அவர் உதவி செய்யறப்ப அந்த கொஞ்ச கூட்டம் பலத்தவர்களை பார்க்கலாம் பலத்தவர்களா மாறிடுது Amen. Stronger than the strongest. Hallelujah. Hallelujah. Stronger than the strongest. சிறந்தவர்களை பார்க்கல நம்மள மிகச்சிறப்பானவங்களை மாத்திருது. It's a miracle. Hallelujah. Hallelujah. பெலிஸ்தர் தேசத்திலிருந்து ஈசாக்கு துரத்தி விடுறாங்க பஞ்ச தேசத்தில் பஞ்சத்தில் விதை விதைக்கிறாரு கத்தரை ஆசீர்வதிச்சு 100 மடங்கு பலனை பார்க்குறாரு வர வர விருத்தி அடைந்து மிகவும் பலத்தவனானான் மகா பெரியவனானான் அந்த அனுபவத்தை பார்த்து ஆச்சரியப்பட்ட பெலிஸ்தர் ராஜா சொல்கிறாரு 26:16 ஆதியாகமத்தில் நீ எங்களை பார்க்கலும் பலத்தவனானா துரத்தி விடப்பட்ட ஒருத்தன் ஏற்கனவே அங்கே இருக்கிற பலமான கூட்டத்தை பார்க்கலும் பலத்தவனாகிறான் எஸ் அப்போ நான் மனுஷங்க பார்வையில் நான் ஏன் என்னை அற்பமாக பார்க்குறாங்கன்னா நான் சொற்பமாக இருக்கிறதுனால என்னை எப்படி பார்க்குறாங்க அற்பமாக பார்க்குறாங்க ஆனால் கர்த்தர் சொல்கிறார் நான் உனக்கு செய்கிற உதவி நிமித்தம் நீ எப்படி மாற போற அற்புதமாய் பலத்தவர்களை பார்க்கிலும் பலத்தவனாய் சிறந்தவர்களை பார்க்கிலும் அதி சிறந்தவனாய் எஸ் ஹல்லேலூயா 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 தாவீது மனுஷங்க பார்வையில் எப்படி இருந்தார் அற்பம் வசனம் அவரே சொல்கிறாரு பாருங்க அவர் வாயினால் சொல்கிறாரு 1 Samuel 18:23 சவுலின் ஊழியக்காரர் இந்த வார்த்தைகளை தாவீதின் செவிகள் கேட்க பேசினார்கள் அப்பொழுது தாவீது நான் ராஜாவுக்கு மருமகனாகிறது லேசான காரியமா நான் எளியவனும் அற்பமா எண்ணப்பட்டவனுமா இருக்கிறேன் எல்லாரும் என்ன எப்படி பாக்குறாங்க எளியவனும் எளியவனா அற்பமானவனுமாய் அற்பமானவனா பாக்குறான் அப்படிதான் என்ன பார்த்தாலும் எல்லாரும் மனசுலயும் தோன்ற ஒரே ஒரு எண்ணம் இவன் எளியவன் அற்பமான அற்பமானவன் என்ன பட்டமனுமாய் இருக்கிறேன் எவன் என்னை குறிச்சு நல்லபடியா நினைக்கிறான் எல்லாரும் நம்மளை இப்படித்தான் பாக்குறான் அற்பமா தான் பாக்குறான் அப்போ அற்பமா இருக்கிற இவன் அப்படி என்ன பெருசா செஞ்சிட போறான் நம்மளோட பார்வையில் அற்பமா இருக்கிற இந்த மனுஷன் அப்படி என்ன பெருசா செஞ்சிட போறான் பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கிறான் பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா அற்பமா இருக்கிறான் இவன் என்னத்தை பெருசா என்ன செய்ய போறான் செஞ்சிட போறான் அவனை கொண்டு தான் ஆண்டவர் பெருசா செய்ய போறாரு ஆமென் சவுல் சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு தாவீதை இங்க பாரு எனக்கு ஒண்ணு தெரிஞ்சு போச்சு நீ வந்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் எஸ் நீ மேன்மேலும் பலப்படுற ஒரு ஆளு
நீ பெரிய காரியங்களை செய்ய போறவன். ஆமென் சொல்லு. ஆமென். ஹalleluya. 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 அப்ப ஒரு காரியத்தை நல்லா நீங்க புரிஞ்சுக்கங்க. யார் நம்மளை அற்பமா பார்த்தாலும் சரி, இந்த இந்த தேவன் நமக்கு செய்கிற அந்த அற்புதங்கள் எப்படி மாறும் அப்படின்னா, மற்றவங்களால நம்ப முடியாத ஆச்சரியமா மாறுறது மட்டும் இல்லை, பலத்தவர்களை பார்க்கல நம்மளை எப்படி மாத்திரும், பலத்தவனாய். பெரியவனை பார்க்கிலும் பெரியவனாய். நல்லா படிச்ச ஒரு மேதையை பார்க்கிலும் அதி மேதையாய். கவனிங்க, அந்த சமயத்தில் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் மூலமா இவ்வளோ பெரிய காரியம் நடக்குங்கிறத நாங்கள்லாம் கொஞ்சம் கூட என்ன செய்யலை, நினைச்சே எதிர்பார்க்கவே இல்லை. இது எங்க கண்களுக்கு எப்படி இருக்கு, ஆச்சரியம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லு மூளைக்கு தலைக்கல்ல, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியம். கத்தராலே ஆயிற்று. ஹல்லேலூயா. ஸோ காலிங்கோட பவர் என்ன, அதான் இப்போ நம்ம ஆண்டவர் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறாரு. மற்றவங்க நம்மிடத்திலிருந்து கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு பெரிய காரியத்தை அவங்க பார்வையில் அற்பமாய் தோன்றுகிற நம்மளை கொண்டு கத்தர் செய்வார். எஸ், இதுதான் காலிங்கோட பவர். நீங்கள் போய் நின்ன உடனே இவனா இன்னைக்கு பிரசங்கம் பண்ண போகிறான் அப்படின்ற எண்ணம் எல்லார் மனசுல என்ன செய்யும், உங்களை பார்த்த உடனே எல்லாருடைய விசுவாசமும் என்ன செய்யும், சில நேரம் ஒழிந்து போய்விடும். சொல்லுவாங்க எஸ்ஐ கண்ணன் கூட ஒரு முறை சொல்லியிருக்கிறாங்க, ஆண்டவரே என்னை பார்த்த உடனே யாருடைய விசுவாசமும் ஒழிந்து போகாது இருப்பதாங்க. ஜெபம் பண்றேன்ப்பா. ஜெபம் பண்ணிட்டு தான் போறாங்க. அப்ப அண்ணன் வந்து ரொம்ப ஒல்லியா இருப்பாருங்களா, காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கிறப்பவே பல இடங்களுக்கு கத்தர் அற்புதமா பயன்படுத்தும் போது அண்ணன் போய் நின்னாவே, நீயா தம்பி பிரசங்கம் பண்ண போற அப்படிலாம் கேட்டிருக்கிறாங்களா. அப்ப ஜெபம் பண்ணுவார், ஆண்டவரே என்னை பார்க்கிறவர்களுடைய விசுவாசம் ஒழிந்து போகாது இருக்கட்டும் அப்பா. அப்ப போய் நின்ன உடனே நம்ம மேல எந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பு யாருடைய மனசுல என்ன செய்யாது, ஏன்னா தோற்றம் அப்படி இருக்கு. எஸ், ஆனா கொஞ்ச நேரம் ஆன உடனே உள்ள இருந்து சுறுசுறு விறுவிறுன்னு வருவார் பாருங்க. பார்க்கிற ஆள் புற நாங்க இப்படி ஒரு காரியம் வரும்னு நாங்க என்ன செய்யலையே, எதிர்பார்க்கவே இல்லையே. தெரிஞ்சிருந்தா ஒரு 10 பேரை கூட்டிட்டு நாங்க வந்திருப்போம். டே, மிஸ் பண்ணிட்டடா இன்னைக்கு. போன போட்டு நீ என்ன செஞ்ச இன்னைக்கு, மிஸ் பண்ணிட்டடா. இன்னைக்கு நீ வந்திருக்கணும். என்னத்த அந்த மாதிரி எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க விதத்துல கர்த்தர் என்ன செய்கிறார், அழைக்கப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில கிரியைகள் நடப்புகிறார். தி பவர் ஆஃப் யுவர் காலிங். ஆமென். அழைப்பு நிச்சயத்தோட கர்த்தர் இடத்துக்கு நம்ம அனுப்புறப்ப அங்க போய் நின்னாலே போதும், என்ன குறிச்சு எல்லாருடைய மனதில் எழுந்திருக்கிற அசட்டையான அற்பமான எண்ணங்களை நம்ம கண்ணுக்கு முன்னாடியே கர்த்தர் மாற்றுவார். எஸ், அதை பார்க்கறதுல அப்படி ஒரு சந்தோஷம். ஆமென். ஆமென். இந்த அனுபவத்தில் நீங்கள் அநேகர் நடந்திருப்பீங்க. தேவனுக்கு உண்மையாக ஊழியம் செய்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த பாதை இல்லாமல் யாரும் அவங்க அழைப்பின் பாதையில் என்ன செய்ய முடியாது, ஓடவே முடியாது. நீங்கள் போய் நிற்பீங்க, உங்களை அறிமுகப்படுத்துவாங்க, இருக்கிற எல்லாரும் உங்களை முறைச்சு பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. ராஜ கம்பீரத்தோட, ராஜாவின் ஜெய கம்பீரத்தோட, எல்லாம் அனாயிண்டிங்கோட பவர், அந்த மாதிரி நீங்க நின்னு நீங்க பேச ஆரம்பிப்பீங்க. உங்க முன்னாடி உட்காந்து கால் மேல கால் போட்டு அப்படியே ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்த ஆட்கள்லாம் உங்கள் மூலமாக ரிலீஸ் ஆகிற தேவனுடைய ஜீவன் நதியை, தேவ மனுஷங்க தானே அவங்களும், அவங்களுக்கு தெரியும்ல தேவ சுத்தம் எதுன்னு சொல்லி, கர்த்தர் பேசுகிறாருன்னு தெரிஞ்ச உடனே அப்போ அப்படி காலை கீழே போட்டு
அப்படி ஸ்ட்ரைட்டா உட்காந்து அதுவரை மூடி இருந்த அந்த பேனாவை அப்படி கையில எடுத்து பைபிள கொஞ்சம் திறந்து நோட்டை திறந்து நீங்க சொல்ற காரியத்தை அப்படியே நோட்ஸ் எடுப்பாங்க பாருங்க. அத பார்த்து பார்த்து பிரசங்கம் பண்றது ஒரு புரிப்பு. எஸ், சில இடங்களுக்கெல்லாம் வேணாம். சரி, சொல்லல, வேணாம். அத பார்த்து பார்த்து பிரசங்கம் பண்றது ஒரு புரிப்பு. எஸ், ஹல்லேலூயா. கடைசியில சொல்லுவாங்க, நாங்க சும்மா சாதாரணமா தான் வந்தோம், ஆனா இப்படி ஒரு பவர்ஃபுல் என்கவுண்டர் நாங்க என்ன செய்யல, எதிர்பார்க்கவே இல்லை. என் மனைவியை நான் கூட்டிட்டு வராம போயிட்டேன் பாருங்க, இன்னைக்கு தப்பு பண்ணிட்டேன், மிஸ்டேக் பண்ணிட்டேன். உங்க செய்தி வேற எங்கேயாவது நாங்க கேட்கலாமா, எங்கேயாவது இருக்கா, ஏதாவது வேற எங்கேயாவது வச்சிருந்தா சொல்லுங்களேன், நாங்க கொஞ்சம் என்ன செய்யறோம் கேக்குறோம். இந்த மாதிரி அவங்க உங்களை பார்த்த உடனே இதுல இவன் நாசரேத்தூரில் இருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ, வந்து பார். நாத்தானேல் வந்து பார்த்தான் பாருங்க, ரபி, நீ இஸ்ரவேலின் ராஜா அப்படின்ட்டான். ஹல்லேலூயா. நான் அங்கிருந்து ஒண்ணுமே வராதுன்னு எதிர்பார்த்து வந்தேன், ஆனா இங்க வந்தா நான் இப்படி இவர் பேசுவாருங்கிறத நான் என்ன செய்யல, எதிர்பார்க்கல. அதான் தேவனால அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவன் ஒரு மனுஷனை நிறுத்துறப்ப நாம அவனை அற்புமா பார்த்தா அந்த இடத்துல நம்முடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ளத்தக்க விதத்துல கர்த்தர் அந்த மனுஷனை பயன்படுத்திடுவார். எஸ், ஹல்லேலூயா. இந்த அனுபவம் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு நிகழ்கிறதோ அப்பொழுதெல்லாம் நீங்க கத்தரால தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்பதற்கான மிக நிச்சயமான அடையாளம் அது. நீங்க வலுவற்றவரா இருந்தாலும், மனுஷருடைய பார்வையில் நீங்க வலுவற்றவரா இருந்தாலும், உங்க காலிங் வலுவானது. ஆமென். மனுஷருடைய பார்வையில வலிமையானவர்களை பார்க்கணும், என்னோட காலிங் வலிமையானது. ஆமென். வலிமையான கோலியாத்தை பார்க்கிறோம், தாவீதோட காலிங் வலிமையானது. ஆமென். வலிமையான கோலியாத்தை பார்க்கிறோம், தாவீது வலிமையானவன் சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. சொல்ல முடியாது. வலிமையான கோலியாத்தை பார்க்கலாம், தாவீது வலிமையானவன் அல்ல. ஆனா தாவீது மேல இருந்த அழைப்பை விட கோலியாத் வலிமையானவன் அல்ல. அல்ல. வலிமையான பார்வோனை பார்க்கலாம், மோசே வலிமையானவர்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. ஆனா யோசேப்பு மேல இருந்த, மன்னிக்கணும், மோசே மேல இருந்த அழைப்பை விட பார்வோன் வலிமையானவனே அல்ல. அல்ல. உங்களை பிறர் மலிவா பார்க்கறதுனால உங்க அழைப்பின் வலிமையானது குறைய போறதே இல்லை. எஸ். என்ன பிரச்சனை தாவீதுக்கு? எவனாவது மதிக்கிறான் ஆண்டவரே நான் சொல்றத, நானும் வந்து இவன் நிமித்தம் ஒருவனும் கலங்க வேண்டியது இல்லைன்னு சொல்லித்தான் பார்க்குறேன். வனாந்தரத்தில் நீங்கள் சிங்கத்தோட எனக்கு நிகழ்ந்த அற்புதத்தை, கரடியோட நிகழ்ந்த அற்புதத்தில் சாட்சியெல்லாம் சொல்லி, ஒன்றுக்கு ரெண்டு சாட்சி என்ன செஞ்சிட்டேன் நான், எவனுமே நம்ப மாட்டேங்கிறாங்க. எஸ், மதுரை பாஷையில் எவனுமே என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, நம்ப மாட்டேங்கிறாங்க, நம்ப மாட்டேங்கிறாங்க. நாலு பேர் நம்மள மலிவா பாக்குறதுனால என்னோட அழைப்பின் வலிமை குறைய போறதே இல்லை. இல்ல,
அதான் ஆரம்ப நாட்களில் எசேக்கியா வெளிநாட்டுக்கு ஊழியத்துக்கு போகிறப்ப அங்கே ஒரு பெரிய ஆளுங்களாம், குண்டா ஹைட்டாக இருந்தாருங்களாம். அப்போ வந்து இந்தியாவிலேருந்து எசேக்கியா வரும்போது எல்லா மக்கள்கிட்ட சொல்கிறாராம், இந்தியாவிலேருந்து எசேக்கியா வர்றாரு, அவர் கூட்டத்தில் எல்லாரையும் பொத்து பொத்துன்னு கீழே தள்ளி விடுறாராம், அதனால் நான் கீழே உழ மாட்டேன், அவர் வந்தார்னா நான் ஸ்டபர்னாக நிற்க போகிறேன்ட்டு அவர் ஃபஸ்ட் நாள் கூட்டத்தில் நின்றுக்கிட்டே இருக்கிறப்ப கூட்ட முடிவில் பரிசுத்தாவியானவர் பிடிச்சி கீழே தள்ளி விட்டாருங்களாம். அப்புறம் சாட்சிக்கு ஓடி அந்தாரம், பயங்கர ஹைட்டாக குண்டான்னு ஒரு வந்த உடனே அவர் சொன்னாராம், இந்த மாதிரி இந்தியாவிலேருந்து எசேக்கியா வருவதாக கேள்விப்பட்டேன், அவர் கூட்டத்தில் ஆவியானவர் தள்ளுறாராம், அதனால் நான் விழமாட்டேன்னு ரொம்ப ஸ்டபர்னாக இருந்த இந்த கூட்டத்தில் முதலாவது விழுந்ததே நான் தான். நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், நாலு சின்ன பிள்ளையை முன்னாடி கூப்பிட்டு ஊதி ஊதி பார்த்தேன், அந்த பிள்ளைங்க உழவே இல்லை, ஆவியானவர் என்னை தள்ளிட்டார், இவரை நான் மலிவாக பார்த்தேன், அதுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன், ஆவியானவர் அவர் கூட இருந்து பலத்த கிரியைகளை நடப்பிக்கிறார்னு அவரே சொன்னார். வலிமையான எதிர்ப்புகளும் மலிவான பார்வைகளும் அழைப்பின் பாதையில் நீங்களும் நானும் கடந்து செல்ல வேண்டிய நிர்பந்தங்கள். பாஃபுல் எப்படிப்பட்ட லேசான எதிர்ப்பு இல்லைங்க, வலிமையான எதிர்ப்பு. யோசேப்பு இளைய சகோதரன், ஆனால் அவன் ஃபேஸ் பண்ண எதிர்ப்பு எப்படிப்பட்ட எதிர்ப்பு? வலிமையான எதிர்ப்பு. எதிர்ப்பு அவனை பார்த்த பார்வை எப்படிப்பட்ட பார்வை? மலிவான. இதோ வருகிறான் கனவுகளின் மன்னன். இதோ வருகிறான் சொப்பனக்காரன். அதெல்லாம் என்ன பார்வை? மலிவான பார்வை. மலிவான பார்வை. ஆண்டவர் சொன்னார், வலிமையான எதிர்ப்பையும் மலிவான பார்வையை கண்டு மறளாதரு, பயப்படாதரு, உங்கள் உள்ளம் கலங்காதிருப்பதாக. நீங்கள் சந்திக்கிற உங்கள் அழைப்பை விட நீங்கள் சந்திக்கிற எதிர்ப்பு வலிமையானது அல்ல. ஜீசஸ் எப்படிப்பட்ட வார்த்தை பேசினா? மலிவான வார்த்தை. போஜன பிரியன், பாவிகளுக்கும் ஆயக்காரருக்கும் சிநேகிதன், மதுவான பிரியன், சமாரியன், பிசாசு பிடிச்சிருக்கு, மதிமயங்கி இருக்கிறாரு, தலைவனால பிசாசுகள் என்ன செய்யறாரு? விமர்சனங்கள் அழைப்பின் பாதையில் மலிவான பார்வை, தரம் தாழ்ந்த விமர்சனங்கள், வலிமையான எதிர்ப்புகள் தவிர்க்க முடியாத ஒரு அங்கம். You cannot avoid it. You have to face it. அது தவிர்க்க முடியாது, அதை எதிர்கொண்டுதான். உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்கிற அரண் எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, உங்க அழைப்புக்கு முன்னாடி முகங்குப்புற விழுந்துரும். கோலியாத்து மலை போல இருந்தான், ஆனா எப்படி விழுந்தான்? முகங்குப்புற விழுந்தான். முகங்குப்புற விழுந்தான். காலிங் விழாதவனையும் முகங்குப்புற விழ வச்சிரும். ஆமென். தானியேலுக்கு முன்னாடி அரசன் எப்படி விழுந்தான்? முகங்குப்புற விழுந்தான். சோ நாம ஒரு விதத்துல ரொம்ப பாக்குறதுக்கு ரொம்ப சாதாரணமா இருந்தாலும், ஆண்டவர் பலத்த கிரியைகளை நம்மளை கொண்டு செய்கிற பொழுது ஹல்லேலூயா முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே இந்த காரியம் உம்மால வந்ததுன்னு சொல்லி நம்மளை ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு நிர்பந்தத்தை கர்த்தர் உண்டாக்குவார். ஆமென். வலிமையான காரியங்கள், வலிமையான வலுவான அழைப்பிற்கு முன்பாக தானாவே செயல் இழந்துரும். இன்னும் சொல்ல போனா பேரலைஸ் ஆயிரும். என்ன ஆயிரும்? சிறைச்சாலை.
தானியேலோட ஃப்ரெண்ட்ஸ் தூக்கி அக்கினி ஜுவாலையில போட்டாங்க. செயல் இழந்தது ஃப்ரெண்ட்ஸா அக்கினி ஜுவாலையா? அக்கினி ஜுவாலை. தானியேல கெபில போட்டாங்க. செயல் இழந்தது தானியேலா? செயல் இழந்தது சிங்கமா? சிங்கம். அப்ப நமக்கு குரோதமா அழைக்கப்பட்ட மனுஷனு குரோதமா ஒரு எதிர்ப்பு வந்தா செயலுக்க போறது நானா அல்லது எனக்கு எதிராக அணிவகுத்து நிக்கிற அந்த அந்தகார கிரியைகளா? எனக்கு எதிராக அணிவகுத்து நிற்கிற அந்த அந்தகார கிரியை. உங்க வழியா என்னோட வழியா ஆண்டவர் செயல்படுவா. எதிர்த்து நிக்கிற காரியம் எல்லாமே செயல் இழக்கும். எஸ் ஆமென். 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 அக்கினி ஜுவாலை என்ன செஞ்சிருச்சு? அடைச்சு வச்ச கல்லற செயல் இழந்துருச்சு. ஹல்லேலூயா. கத்த நம்ம கொண்டு செயல்படுவார், நமக்குள்ளிருந்து செயலாற்றுவார். நமக்கு விரோதமான அனைத்து காரியமும் சொல்லுங்க செயல் இழக்கும். எனக்குள்ளே நீ செயலாற்றி மகிழ்வதா? எனக்குள்ளே நீ செயலாற்றி மகிழ்வதா? எனக்கு எதிராய் செயல்படும் காரியம் செயலற்று போய்விடும். எனக்கு எதிரான எண்ணங்கள் செயலற்று போய்விடும். நன்றி ஐயா நாள் முழுதும் வல்லவரே நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? எஸ். எந்த மலிவான விமர்சனங்கள், எந்த மலிவான பார்வை, யாரு பார்த்தா என்ன, அது நம்ம காலிங்க மாத்திருமா? பார்த்தா நினைச்சிட்டு போங்க, பார்த்துட்டு போங்க. ஆனா என் தேவன் என்னோடு இருந்து என்ன செய்கிறவர்? யுத்தங்களை நடப்பிக்கிறவர், கிரியைகளை நடப்பிக்கிறவர். நான் சின்னவனா இருந்தாலும் என் மேல இருக்கிற காலிங் வந்து ஆயிரமா என்னை பழகி பெருகி செஞ்சிடும். நான் சிறியவனா இருந்தாலும் என் மேல இருக்கிற காலிங் என்னை பலத்தை ஜாதி ஆக்கிறோம். நான் சின்னவன் தான், நான் அற்பமானவன் தான், நான் சொற்பமானவன் தான், ஆனால் என் காலிங் அற்புதமானது. எஸ். ஹல்லேலூயா. 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 செலிப்ரேட் யுவர் காட் கிவன் காலிங். உங்களுக்கு தேவன் கொடுத்த அழைப்பை கொண்டாடுங்க. எஸ். கொண்டாடுங்க. கொண்டாடுங்க. காலிங் மாதிரி ஒரு அற்புதமான காரியம் வேற எதுவுமே இல்லை. எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவ்வளவு விலையேற பெற்றது, அவ்வளவு மகிமையானது, அவ்வளவு மேன்மையானது. அதை விட ஒரு சிறப்பானது எதுவுமே இல்லை. பாக்கியத்துல பெரிய பாக்கியம் எது? காலை. காலை. ஹல்லேலூயா. அழைச்ச தெய்வம் நம்மளை என்ன செய்வார்? நடத்துவார், நடத்தி செல்வார். Thank you, Jesus. அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. எங்களை அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, அதை செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, அதை செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. எஜமானனே என் ராஜனே
யஜமானனே என் ராஜனே யஜமான நீரிருக்க வேலைக்காரனுக்கு என் கவலை யஜமான நீரிருக்க வேலைக்காரனுக்கு என் கவலை. நாம நமக்கும் நாம செய்யற காரியத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு வைங்களேன். நமக்கும் நாம செய்கிற காரியத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னா தேவன் நம்மை கொண்டு ஒரு காரியத்தை நடப்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கிறதுக்கு தான் அடையாளம். ஆமாம், ஆள் இல்லை. இப்போ எனக்கும் இப்போ நான் செய்கிற காரியத்துக்கும் சம்பந்தமே இல்லை. மீன் பிடிக்கிறவனுக்கும் மனுஷனை பிடிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? மீனை பிடிச்சிட்டு இருந்த பேதருக்கும் மனுஷனை பிடிக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஒரு சம்பந்தமும் இல்லை. மீனை பிடிக்க சொல்லுங்க, நல்லா பிடிப்பேன். ஆனால் எருசலேமில் பிரசங்கம் பண்ணால் 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. பேதருக்கு இதுக்கு என்ன இல்லை? சம்பந்தமே இல்லை. சம்பந்தமே இல்லை. எனக்கும் நான் செய்கிற காரியத்துக்கு என்ன இல்லை? சம்பந்தமே இல்லை. இப்போ எனக்கும் நான் செய்கிற காரியத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னா நான் இல்லை, என் காலிங் என்ன அதை செய்ய வைக்கிது. ஆமென். என்ன அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. அழைக்கப்பட்டவன் என்ன சொல்றாங்க பாரு, இந்த காரியத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல, இந்த காரியத்துக்கும் தேவனுக்கும் மட்டும்தான் சம்பந்தம். சம்பந்தம் நான் இல்ல, அது நான் இல்ல. எனக்கு இப்படி பேச தெரியாது, எனக்கு இப்படி பாட தெரியாது. அதனால இது நான் இல்ல இல்ல, இது 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 ரொம்ப பெரிய காரியம், இதுக்கு எனக்கு என்ன இல்லை, சம்பந்தமே இல்லை. ஆடு மேய்க்கிறவனுக்கு யுத்தம் வருமா? ஆடு மேய்க்கிறவனுக்கு யுத்தத்துக்கு என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தமும் இல்லை. ஆனால் அந்த ஆடு மேய்க்கிறவனுக்கு தேவன் உதவி செஞ்சா அவனுக்கு யுத்தம் வரும். ஆமென். தாவீது மெய்ப்பனா இருந்தாலும் அவன் ஒரு யுத்த புருஷங்கிறது அவனுடைய அடையாளம். மெய்ப்பனுக்கு எப்படி யுத்த புருஷனானா? தட் வாஸ் ஹிஸ் காலிங். காலிங் அப்ப தேவன் உதவி செய்யறப்ப நம்மளால செய்ய முடியாத காரியத்தை, செய்ய முடிஞ்ச காரியத்தை நம்மளால செய்ய முடியாது, செய்ய முடியாததான் செய்வோம். காலிங்கோட பவர் என்னன்னா, நம்மளால செய்ய முடிஞ்ச காரியத்தை நம்மளால செய்ய முடியாது, ஆனா என்னால செய்ய முடியாத காரியத்தை எல்லாம் என்னால செய்ய முடியும். முடியும் அப்படின்னா நீங்க அழைப்புல லான்ச் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். எஸ், என்னால செய்ய முடிஞ்சது மருந்து கடையில் உட்காந்து மருந்தை வெட்டுறது. எங்க அருமையான எங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளில் ஒருத்தர், அவருக்கு வயசு 59 வயசு, என்னை அப்பான்னு கூப்பிடுவார். பாருங்க, காலிங் வந்து நம்மளை விட வயசுக்கு மூத்தவங்களுக்கு நம்மளை அப்பன் ஆக்கிடும். எஸ், பார்வனுக்கு யோசேப்பு யாரா? அப்பா. அப்பா என்னை பார்வனுக்கு தகப்பன் ஆக்கினார் அப்படிங்கிறார். அப்போ நீங்கள் சின்ன வயசுக்காரனா இருந்தாலும் உங்களுக்கு காலிங் இருந்தா நீங்க பெரிய ஆட்களுக்கு யாராயிரலாம்? அப்பாவா ஆயிடலாம். நீங்க கூப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டீங்க, அவங்களே கூப்பிடுறாங்க. எஸ் தந்தவர்களை எத்தனை வயசானவங்க அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க, அப்பாவோட வயசானவங்க. அடைக்கலன்னு ஒரு அப்பா இருக்கார் ஜெபத்தோட்டத்துக்கு எதிரில், அவருக்கே வயசு 93 கிட்ட இருக்கும். அவரு அப்பாவை பார்த்து அப்பா அப்படின்வாங்க. அப்ப நமக்கு தெரிஞ்சது மறந்து விட்டுறது மெடிக்கல் ஷாப்பு. ஆனால் இந்த நம்முடைய அந்த 59 வயசு மகன் நம்மளை பார்த்து சொல்லுவார், நீங்கள் ஹெவன்லி ஃபார்மசிஸ்ட் அப்படின்னாரு. மருந்து கடையிலேருந்து ஃபிசிக்கல் பாடிக்கு மெடிசின் கொடுக்கறது உண்டு, ஆனால் இப்போ நீங்கள் ஹெவன்லி ஃபார்மசியிலேருந்து பரலோகத்தில் இருக்கிற அவருடைய மருந்து கூடத்திலிருந்து மக்களுக்கு தேவையான மருந்துகளை இப்போ நான் என்ன செய்கிறேன்னா வழங்கி கொண்டிருப்பதாக அவர் கூறுவார். எனக்கு மருந்து கடையில் இருக்கிற மருந்து எடுத்து கொடுக்கறது நல்லா வரும், ஆனால் காலிங் வந்தவொடனே அது வரமாட்டேன்ருச்சு. இதெல்லாம் நமக்கு வரவே வராது. இந்த பிரசங்கம் பண்ணுறது, வசனம், பைபிள், இந்த பாட்டு, இந்த அல்லேலியா,
இதெல்லாம் நமக்கு சுட்டு போட்டால என்ன செய்யாது? வரவே வராது. கோயிலுக்கு போறாட்ட பார்த்து வாங்க அல்லேலியா வாங்க கத்துறேன்னு கூப்பிடுறாள். நாங்கெல்லாம் வந்துட்டு ஆனா எது வரும்னு நினைச்சோமோ அது நமக்கு என்ன செய்யல? வரவே இல்லை. எதை நம்மளால செய்ய முடியும்னு நினைச்சு ஓடுனோ அதை என்னால செய்ய முடியல. ஆனா எது என்னுடைய கற்பனைக்கு என்னுடைய அறிவுக்கு என்னுடைய புத்திக்கு எட்டாத காரியமோ அது எல்லாம் இன்னைக்கு எஸ் அப்ப நான் என்ன சொல்ல முடியும்? இது நான் இல்ல, எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. இல்ல நான் செய்யல, என்னோட காலிங் இதை செய்ய வைக்கிறது. நான் என்று சொல்ல ஒன்றுமே இல்லை, நான் தான் என்று சொல்ல எனக்கு ஒன்றுமே இல்லை. நான் என்று சொல்ல ஒன்றுமே இல்லை, நான் தான் என்று சொல்ல எனக்கு ஒன்றுமே இல்லை. எனக்கெல்லாம் நீதானே, எனக்கெல்லாம் நீதானே, எனக்கெல்லாம் நீதானே, என் வெற்றி நீர்தானே, எனக்கெல்லாம் நீதானே, எனக்கெல்லாம் நீதானே. எதை குறித்து மேன்மை பாராட்டுவேன், எதை குறித்து, எதை குறித்து, யாரை குறித்து மேன்மை பாராட்டுவேன்? தேவன் உதவி செய்யறப்ப உங்களுக்கு எதெல்லாம் நல்லா செய்ய வருமோ அதெல்லாம் செய்ய வராது. இதெல்லாம் செய்ய தெரியாதுன்னு சொன்னீங்களோ அது எல்லாத்தையும் அருமையா செய்வீங்க. எஸ் ஹல்லேலூயா. அப்படின்னா உங்களை எதுல இருக்கீங்கன்னு அர்த்தம்? காலிங், காலிங். ஆமா சொல்லு. ஆமென். அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. இல்ல, என்ன அழைத்த, என்ன தெரிந்து கொண்ட உங்களுக்கும் இதுக்கும் தாயா சம்பந்தம். ஹல்லேலூயா. அப்ப ஆடு மேய்க்கிறவனுக்கு ஏன் யுத்தம் வந்துச்சு? காலிங்னால. ஹல்லேலூயா. மீன் பிடிக்கிறவன் ஏன் மனுஷனை பிடிச்சான்? காலிங்னால. படிப்பறிவு இல்லாதவங்களா இருந்த அவங்க ஏன் மேதைய போல பேசினாங்க? அழைப்புனால. ஹல்லேலூயா. அற்பமானவங்கள அவங்கள அற்பமாவே இப்ப யாரும் என்ன செய்ய முடியல, பார்க்கவே முடியல. எப்படி இவனுக்கு படிக்காதவன் ஒருத்தன் பள்ளிக்கூடத்துக்கு என்ன செய்யல? நீங்க விசுவாசிங்களா? நீங்க சொல்லுங்க. உலகம் நம்மளால செய்ய முடிஞ்ச ஒருத்தனை ஒரு வேலை செய்ய விட்டு அந்த வேலையை நம்மளால செய்ய முடியும்னா நம்மள வேலைக்கு தேர்ந்தெடுக்குது. எப்படி தந்துருக்குது இந்த வேலையை செய்யப்பா, பரவாயில்ல நல்லா நுணுக்கமா செய்யறானே, யூ ஆர் செலக்டட் அப்படின்னு. அப்படிதான் என்ன செய்யறாங்க நம்மள வேலைக்கு? நம்மளால செய்ய முடியற காரியத்தை இவன் எப்படி வேலை செய்யறான்னு பார்த்துதான் நம்மள வேலைக்கு எடுக்கிறாங்க. ஆனா அவர் நம்மளை தெரிந்தெடுத்தது நமக்கு தெரிஞ்ச காரியத்தை செய்யறதுக்கு இல்ல, நமக்கு தெரியாத காரியத்தை, நமக்கு சுட்டு போட்டாலும் வராத ஒரு காரியத்தை செய்து முடிக்க தான் உங்களை என்னை ஆண்டவர் சூஸ் பண்ணியிருக்கிறார். அதான் ரொம்ப சிரிப்பா ரீகன் அண்ணன் சொல்லுவாங்க, என்னை நம்பி ஒரு மனுஷன் வாட்ச்மேன் மேல கூட கொடுக்க மாட்டான், ஆனா என்னை நம்பி ஆண்டவர் இவ்வளவு பாடல்களை கொடுத்தாரு அது அவருடைய அழைப்புன்னு சந்தோஷமா சொல்லுவாங்க. உண்மைதானே? எஸ். அப்ப நம்மளால செய்ய முடியற காரியத்தை தான் உலகம் நம்மளை நம்பி ஒப்படைக்குது. ஆனா அவர் நம்ம கையில கொடுத்துக்கிற காரியம் எல்லாமே நமக்கு தெரியாதது, நாம் அறியாதது, நமக்கு எட்டாதது. அப்ப மற்றவங்க நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற எந்த ஒரு சிறப்பான காரியமும் நம்ம இடத்துல இல்லாதிருந்தும் அவங்க சற்று எதிர்பார்த்திராத ஒரு தனிச்சிறப்பை நம்மள்கிட்ட பார்க்க முடியுதா? ஆமென். அடிமை பார்வோன் முன்னாடி நினைப்ப பார்வோனை கவரக்கூடிய எந்த சிறப்பான தோற்றம் யோசிப்பட்டு இருந்துச்சு?
இல்லவே இல்ல. எதிர்பார்க்கிற எந்த ஒரு நினைக்கிற எந்த ஒரு சிறந்த காரியமும் பார்த்த உடனே யோசேப்பு கிட்ட இல்ல. பார்க்கறப்ப இப்படித்தான் என்ன செய்யறாரு அந்த பார்வையில தெரியுது, இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ஒண்ணுமே இல்லையாப்பா அவங்கிட்ட அப்படின்னு தோணும். ஆனா மனுஷன் வாய திறந்த உடனே சற்று எதிர்பாராத ஒரு தனிச்சிறப்பு ரிலீஸ் ஆகுது. தவித பார்த்த உடனே எந்த ஒரு சிறப்பும் கையில கோல் தடி அப்புறம் கவனு கல் இதெல்லாம் பார்த்தா இது என்னப்பா அங்க நினைக்கிற மாதிரி எந்த ஒரு சிறப்பும் உங்ககிட்ட என்னன்னா இல்லையப்பா. ஆனா தலை எடுத்துட்டு வந்தான் பாருங்க மனுஷன், வர்றப்பயே தெரியுது எவன்கிட்டயுமே இல்லாத ஒரு தனிச்சிறப்பு அவன்கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு. உங்க காலிங்க குறிச்சு ஒரு இன்னொரு அடையாளம், நாலு பேரு எதிர்பார்க்கிற எந்த சிறப்பும் உங்கள்கிட்ட இருக்காது. ஆனா யாரிடத்துல எதிர்பார்த்திராத எதிர்பார்க்க முடியாத ஒரு விசேஷித்த ஒரு மகிமையான காரியங்களை உங்க மூலமா தான் ஆண்டவர் ரிலீஸ் பண்ண சித்தமா இருக்கிற. எஸ் ஆமென் சொல்லு. ஆமென். தலை எடுத்துட்டு நடந்து வர்றான். பாளையத்துல எவன்டேமே இந்த மாதிரி ஒரு தனிச்சிறப்பு இல்லவே இல்லை. ஆனா உன்னை பார்த்தா எந்த ஒரு சிறப்புமே இல்லை. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா உன் திறந்து நாங்க பாக்குறது எல்லாமே என்னது, நாங்க கொஞ்சம் கூட இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பிரமிக்கத்தக்க அதிசயங்கள் உன் மூலமா ரிலீஸ் ஆகுதுயா. எஸ் ஹல்லேலூயா. யாரிடத்திலும் காண முடியாத ஒரு தனிச்சிறப்பு உங்கள்ட்ட பாக்குறாங்களா? ஆண்டவர் உங்க மேல வச்ச கிருபையினுடைய விளைவு அது. ஆமென். இந்த விசேஷத்தை கிருபை என் மேல வச்சதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்ப்பா. ஹல்லேலூயா. திறமைய திறமையோட ஒப்பிட்டு ரெண்டு கடையில் இருக்கிற வித்தியாசத்தை ஹைலைட் பண்ணலாம். இந்த திறமைய அந்த திறமையோட ஒப்பிட்டு ரெண்டு திறமைக்கு இடையில இருக்கிற ஏழு வித்தியாசங்களை சொல்லலாம். ஆனா ஒரு திறமைய கிறிஸ்டின் கிருபையோட ஒப்பிட்டா அங்க தெரியுது வித்தியாசம் இல்ல, விசேஷம் மட்டும்தான். திறமைய திறமையோட ஒப்பிட்டு மார்க் போட முடியும். திறமைய ஒருபோதும் கிருபையோட ஒப்பிடவே முடியாது. கிருபையை எதனோடும் ஒப்பிட முடியவே முடியாது. சிலர் சிலர் சில திறமைசாலிகளோட உங்களை ஒப்பிட்டு பார்த்து எந்த மார்க்கும் போட முடியலடா உனக்கு, என்னடா என்னடா பண்ணிட்டு தர்ற, எந்த மார்க்கும் என்ன செய்ய முடியல, போடவே முடியலடா உனக்கு, போட முடியலடா அப்படின்னு சொல்லலாம். ஆனா உங்க மேல இருக்கிறது தேவனுடைய கிருபை. அதனால திறமைய திறமையோட ஒப்பிட முடியும். ஆனா ஏன் உங்களை யாரோட ஒப்பிட முடியாது அப்படிங்கனா, நீங்க கிருபை பெற்ற பாத்திரம், உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவன் உண்டோ? இல்ல இல்ல. நீ யாரோட உன்னை மேட்ச் பண்ண எங்களால முடியவே முடியாது. யோசிப்பு என்ன உண்ட, நான் பார்க்கறது டேலண்ட் அல்ல, அவருடைய கிரேஸ். நீங்களும் நானும் கிருபை பெற்ற பாத்திரம். எஸ். கிருபை பெற்ற பாத்திரத்தினுடைய மதிப்பு என்ன தெரியுமா? உங்களை யாரோடையும் கம்பேர் பண்ண முடியாது. எஸ். யாரோட ஒப்பிட முடியாத அளவுக்கு நீங்க ஒரு விசேஷம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோசேப்பை யார்கிட்ட என்ன செய்ய முடியல, ஒப்பிடவே முடியல. ஆனா என்ன பார்த்தா எல்லாருக்கும் எப்படி தெரியுதுன்னா, இவன்ட்ட ஒரு விஷயமே இல்லவே இல்லை, இவன்ட்ட ஏதோ விஷயம் இருக்கிற மாதிரி என்ன செய்யலையே தெரியவே இல்லையே. ஆனா வாய திறந்தா ரிலீஸ் ஆகுறது எல்லாமே அவருடைய விசேஷம். நம்ம இடத்துல எந்த ஒரு விஷயத்தையும் பிறர் எதிர்பார்க்கிற எந்த ஒரு விஷயமும் நம்மகிட்ட இல்லாம இருந்து நமக்குள்ள இருந்து ரிலீஸ் ஆவது எல்லாமே அவருடைய விசேஷமா இருக்கும்னா, நம்மளை முற்றுமுடிய ஆட்கொண்டிருக்கிறது திறமை இல்லை, நம்முடைய திறமை இல்லை, அவருடைய கிருபை.
இதை இன்னும் கொஞ்சம் திருத்தமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னா, நம்மிடத்தில் நம்மளை காண முடியாமல் நம்மிடத்தில் மற்றவங்க அவரை மட்டும் பார்க்குறாங்கன்னா, அது என்னுடைய திறமையின் விளைவு அல்ல, என் மேல் அவர் எனக்கு அருளி செய்திருக்கிற அவருடைய பரிபூர்ண கிருபையின் விளைவு. அவருடைய கிருபை எனக்குள்ள பரிபூர்ணமாக பெருகுகிற பொழுது எனக்குள்ள என்னைய காண என்னால முடியல, முடியல. சவுல் தாவீதை பார்த்து சொன்னா, அவன் சின்ன வயசுலேருந்து யுத்த வீரன், நீயோ இளைஞன், நீ இளைஞன், அவன் ஹைலி டேலண்டட். உனக்கு அந்த மாதிரி டேலண்ட் எதுவுமே இல்லை. திறமைய திறமையோடு ஒப்பிடுறதை அவன் நினச்சிக்கிட்டான். ஆனால் தாவீது தலையை எடுத்துகிட்டு வந்த பிறகு தான் தெரிஞ்சு, தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன். அந்த திறமைசாலியோடு இவன்கிட்ட திறமையோடு ஒப்பிட்டு பார்த்துட்டேன். ஆனால் இவன் திறமைசாலி இல்லை, கிருபை பெற்ற பாத்திரம். கிருபை பெற்ற பாத்திரத்தை யாரோடும் ஒப்பிட முடியாத அளவுக்கு விசேஷமானவன். நீங்க விசேஷமான எந்த அளவு விசேஷம்னா, யூ ஆர் யூனிக். உங்களுக்கு நிகர் நீங்கள் மட்டும்தான். இன்னொரு ஜுடா இல்ல, இன்னொரு ஜாஷ்வா இல்ல, ஒன்லி ஒன் ஜாஷ்வா, ஒன்லி ஒன் ஜுடா, ஒன்லி ஒன் பீட்டர். கிருபை கிருபையே எல்லா கிருபையே, கிருபை கிருபையே எல்லா கிருபையே, தேடி வந்தீரையா தெரிந்து கொண்டு தேடி வந்தீரையா, தெரிந்து கொண்டீரையா, உமது ஊழியம் செய்ய வைத்தே என்ன தகுதி, என்னில் கண்டே கிருபை கிருபையே நல்லவர் என்பதை ருசித்தறிந்தே, கர்த்தாவே நீ எத்தனை எத்தனை நல்லவர் என்பதை ருசித்தறிந்தே. மற்றவங்க என்ன பார்க்கிறப்போ அவங்கள கவரக்கூடிய எந்த ஒரு சிறப்பும் என்னிடத்துல இல்லாண்டு ஒரு ஐ எம் நாட் டேலண்டட். ஆனால் யாருமே என்னிடத்துலேருந்து கொஞ்சமும் எதிர்பார்க்காத நல்ல விசேஷங்களால் என்னுடைய இருதயத்தை மறுபடியும் பொங்க செய்கிறீரே. இந்த உன்னதமான அனுபவத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் அழைப்பு எவ்வளவு வலிமையானதுன்னு எனக்கு இன்னைக்கு சொல்லி கொடுத்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க இந்த நாளில் நீங்க ஃபேஸ் பண்ற ஒரு எதிர்ப்பை பார்க்கலாம், நீங்க வலிமையானவர் அல்ல, உண்மைதான், அதை மறுக்கிறதுக்கு இல்லை. உங்களை எதிர்த்து நிற்கிறது பெரிய பர்வதமாக இருக்கு. ஆனால் நீங்கள் ரொம்ப அற்பமாக, ரொம்ப எளிமையான ஒரு பாத்திரமாக இருக்கிறீங்க.
உங்களை எதிர்த்து நிற்கிற ஒரு அரணை பார்க்கல, நீங்க வலிமையானவர் அல்ல. ஆனா உங்க மேல தங்கி இருக்கிற அந்த காலிங் இருக்கு பாருங்க, உங்களை உங்களை எதிர்த்து நிற்கிற அந்த பெரிய பர்வதத்தை விட அது ஸ்ட்ராங் ஆனது. அந்த பெரிய பர்வதத்தை உங்களுக்கு முன்பாக அது சமபூமி ஆக்கிரும். பெரிய பர்வதமே நீ ஏமாத்திரம், சிறுபாபேலுக்கு முன்பாக நீ சம பூமியாவாய். உங்க மேல தங்கி இருக்கிற அந்த காலிங், ஆண்டவர் தந்திருக்கிற அந்த கனமான அழைப்பு, உங்களுக்கு விரோதமா எழும்பி நிற்கிற மலைகளை பர்வதங்களை நீ மலைகளை மிதித்து குன்றுகளை பதறுக்குவாக்குவாய். நீ அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது சுழற்காற்று அதை 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 பறக்கடிச்சிடும். தகப்பனே, இந்த நாள்ல மற்றவங்க எங்களை சாதாரணமா பார்த்தாலும் எங்க மேல இருக்கிற அழைப்பு சாதாரணமானதே அல்ல என்கிற ஒரு காரியத்தை எங்களுக்கு சொல்லி கொடுத்து எங்களை மறுபடியும் நீங்க தூக்கி விட்டதுக்காக உமக்கு நாங்க நன்றின்னு சொல்றோம்ப்பா. நீங்க தந்த இந்த பலனுக்காக ஸ்தோத்திரம், இந்த பலனுக்காக ஸ்தோத்திரம். நான் ஒவ்வொரு முறை நான் உங்க நாமத்துல எழும்பி நிக்கிறப்போ, ஒருவேளை எனக்குள்ள இருந்து என்னை பார்க்குறப்ப எந்த ஒரு திறமையும் இல்லாதவனா எல்லார் கண்ணுக்கும் தெரியலாம். ஆனால் ஒரு ரகசியம் என்னன்னா, நான் நான் கிருப பெற்ற பாத்திரம் ஆண்டவரேன். அதனாலேயே நான் தனிச்சிறப்பானவன். எந்த திறமைசாலியோடும் என்னை கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு நான் யூனிக்கானவன் சொல்லி, ஒரே ஒரு ஜாஷ்வா தான், ஒரே ஒரு ஜூடா தான், ஒரே ஒரு பீட்டர் தான் சொல்லி நீங்கள் இந்த கால நேரத்தில் எங்களை பலப்படுத்தினதுக்காக உமக்கு நாங்கள் நன்றின்னு சொல்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட், காட் பிளஸ் யூ.